அப்ப கண்ணன் சொன்னா ஒரு நல்ல சபா மண்டபம் கட்டு, உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு அருமையான அரண்மனை ஒண்ணு கட்டு, ஒரு சபை கட்டு, அது அழகா இந்த தேவலோகத்து வேலைப்பாடோட இங்க கட்டு அப்படின்னா ஒரு நல்ல அரண்மனை சபா மண்டபத்தோடு மயன் நிர்மாணித்து கொடுத்தான். இது அருமையான சபை உருவாயிடுச்சு. இந்த சபையில மண்டபம் கட்டிய பிறகு கிரக பிரவேசம் பண்ணணும். அந்த கிரக பிரவேசத்துக்கு எல்லா அரசர்களையும் அழைச்சிருக்கிறான் தருமன். அந்த சபா மண்டபத்துக்கு நாரத மகரிஷி வந்தார். வந்தவர் மண்டபத்தெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு, அப்பா நான் இது மாதிரி சபை எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்ப சொன்னாராம், நான் இந்திர சபை, யம சபை, குபேர சபை, நாரதர் பார்க்காத ஒரே சபை சட்டசபை. ஏன்னா அங்க அவரை விட பெரிய ஆள் உட்கார்ந்துருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அங்க மட்டும் போறதே கிடையாது. நான் இந்திர சபை, யம சபை, குபேர சபை, வருண சபை, எல்லா சபையும் பார்த்திருக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு சபையை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப அழகா கட்டியிருக்கிறேப்பா, ரொம்ப அழகா கட்டியிருக்கிறேன்னு நாரத மகரிஷி சபையெல்லாம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வந்து தரும மகாராஜா பக்கத்துல உட்கார்ந்துட்டு ரெண்டு கேள்வி கேட்டார் பாருங்க. இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. அப்பா தருமா, உன்னுடைய செல்வத்துக்கு நோய் வராமல் இருக்கிறதா? உன்னுடைய பணத்துக்கு நோய் வராம இருக்கா அப்படின்னு தருமனுக்கு புரியல. பணத்துக்கு என்ன நோய் வரும்னா, பணத்துக்கு என்ன நோய் வரும்? இல்லப்பா, பணத்துக்கு ஒரு வகையான நோய் வரும். என்ன? தின்னாமை, பிறரை தின்ன விடாமை. பணத்துக்குன்னு ஒரு வியாதி. என்னன்னா, அவனும் திங்க மாட்டான், அடுத்தவனையும் திங்க விட மாட்டான். யாரு? பணம் சேர்க்கணும்னு வெறியோட இருக்கிறான் பாருங்க, அவன் அவனும் திங்க மாட்டான், யாரையும் திங்க விட மாட்டான். இதான் உண்மை. சில பேர் எப்படி காசு சேர்ப்பான்னா, அடுத்தவன் செலவுல காப்பி குடிச்சே காப்பி சேர்ப்பான். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுங்க, அவனையும் குடிக்க விடாம அந்த காசை நாம கொண்டு போலாமான்னு பார்த்து அவனும் குடிக்க மாட்டான், அடுத்தவனும் குடிக்க விட மாட்டான். உண்மையா இல்லையா? செல்வத்துக்கு நோய் வரும், தின்னாமை, பிறரை தின்ன விடாமை. இதெல்லாம் அற கருத்துக்கள் பாரதத்துக்குள்ள. ஒரு துணிக்கடை முதலாளி, அந்த துணிக்கடை முதலாளி 12, 1 மணி, 1:30 மணி, 2 மணி ஆ போகுது. சரி, கடையை மூடிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டு 5 மணிக்கு வந்து திறக்கலாம் கடைய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடையில வேலை பார்க்கிற பயலே, டேய் வா, அந்த ஷட்டரை போடு, எல்லாம் போலாம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லாலேருந்து முதலாளி எந்திரிக்கிறார். 1:30, 2 மணி மத்தியானம் சாப்பிட போலாம் அப்படின்னு. அந்த எந்திரிக்கும் போது ஒரு கல்யாண கோஷ்டி பர்ச்சேஸுக்கு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க, எந்த முதலாளியாவது எல்லாம் போயிட்டு 5 மணிக்கு வாங்க சொல்வார? ஏய், ஃபேன போடு, லைட்ட போடு, வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து காட்டு, பாக்கட்டு பாக்கட்டு பாக்கட்டும் அப்படிங்கிற. 2 மணி, பசி வந்த நேரம், சாப்பிட போல. ஏன்? காசு எவ்வளவு வரும்? பணம் இல்ல. என்ன கொடுமைன்னா, இந்த முதலாளிக்காவது பசி சமயத்துல வரும், வராம இருக்கும். அந்த கடையில வேலை பார்க்கற பாருங்க சின்ன பையன், அவனுக்கு பசி எப்பவோ வந்துருச்சு. இந்த முதலாளி என்ன, அவனும் திங்க மாட்டான், அவனையும் திங்க விட மாட்டான். ஒரு டீ வேணா குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டீயை வாங்கி கொடுத்து அவன் பசியையும் கெடுத்து அவன் இனிமே சாப்பிட முடியாதபடி பண்ணிட்டு. இப்ப என்னன்னா, பணம் சம்பாதிக்கும் வெறி உடையவர்கள் தானும் உண்ணுவது இல்லை, பிறரையும் உண்ண விடுவதில்லை. அப்ப செல்வத்துக்கு ஒரு நோய் வருகிறது, தின்னாமை, பிறரை தின்ன விடாமை. இதை கேட்கிறார் நாரதர். அப்பா, உன் பணத்துக்கு இந்த நோய் வந்து விட்டதா அப்படின்னு? இல்ல வேலை சுவாமி, நல்ல வேலை எனக்கு வரல. நானும் சௌரியமா சாப்பிடுறேன், என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுகிறார்கள், நான் சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் வைக்கல. என்ன, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி கேட்டார், என்னன்னா, நீ அறத்துக்காக பொருளையோ பொருளுக்காக அறத்தையோ அழிக்கிற மோசமான அரசாட்சி செய்கிறாயான்னு. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம். அறத்துக்காக பொருளையோ பொருளுக்காக அறத்தையோ அழிக்கிற மோசமான அரசாட்சி செய்கிறாயான்னு. எனக்கு முதல்ல மகாபாரதம் படிக்கிற போது இந்த இடத்தை எப்படி விளங்கிக்கிறதுன்னு திருப்பி 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 யோசிச்சேன். அது என்ன, அறத்துக்காக பொருளை அழிக்கிறது, பொருளுக்காக அறத்தை அழிக்கிறது. எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் அதுக்கு உண்மை விளங்குச்சு. ஒரு கவர்மெண்ட் வந்து அறம் அல்லது தர்மம் பண்றேன்னு சொல்லி கவர்மெண்ட் கஜானா இருக்கிற பணத்தை எல்லாம் அள்ளி வெளியிட கூடாது. அதெல்லாம் கவர்மெண்டோட வேலை இல்லை. அதாவது தான தர்மங்கள்லாம் பண்ண வேண்டியது யாருடைய வேலைன்னா, தனி மனிதனுடைய வேலை. ராஜா சொந்த சொத்தை எடுத்து வெளியே கொடுக்கணுமே ஒழிய, வரிப்பணம் வாங்கி வச்சிருக்கான் பாருங்க, அதை எடுத்து வேட்டு விடக்கூடாது. தானம் தர்மம் எல்லாம் கொடுக்க கூடாது. ஏன்? மக்களை கசக்கி பணத்தை வாங்கி அது என்ன தானம் என்ன தர்மம் என்ன? அவனுக்குன்னு சொந்த பணம் வச்சிருக்கான் பாருங்க, அதுல தான தர்மம் பண்ணலாம். ஆனா கவர்மெண்ட் பணத்தை எடுத்து பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அறத்துக்காக பொருளை அழிக்க கூடாது. இப்ப பாருங்க, நான் வந்து ஓபனா பேசுறேன், எனக்கு வந்து கட்சி சார்பெல்லாம் கிடையாது, சொல்ல வேண்டியது பொதுவா சொல்லணும். என்ன,
நம்ம எல்லா கவர்மெண்ட் ரொம்ப சிரமப்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, சாப்பாடு போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. கவர்மெண்டே சாப்பாடு போடு, எல்லாருக்கும் சாப்பாடு போடு அப்படின்னு எல்லாம் சாப்பாடு போட்டா, சாப்பாடு போடுறது சத்திரத்திலையும் சாவடியிலையும் தர்மவான்களுடைய வேலை. அதை கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சா கவர்மெண்ட் காலியா போயிடும். நம்ம போட்டி போட்டு சாப்பாடு போடாது, நீ சோறு போட்டியா நான் முட்டை கொடுக்குறேன், முட்டை போட்டியா நான் அவியல் கொடுக்குறேன், அது கொடுக்கறேன் இதை கொடுக்குறேன்னா என்ன ஆகும்? கவர்மெண்ட் காலியா போயிடும். எங்க ஒரு நாட்டு மக்களுடைய தொகை என்ன? எல்லாருக்கும் கவர்மெண்ட் பொங்கி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா என்ன, அது எங்க போய் முடியும்? நான் வந்து ஏழ்மைக்கு எதிரி அல்ல, ஏழைகள் சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணத்துல சொல்லல. இதை கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தா கவர்மெண்ட் போண்டியா போயிடும். நீங்க மக்கள்கிட்ட வரி கட்டுறவன் கசக்கி காசை வரிய வாங்கி இந்த ஒரே வேலை பொங்கி தின்னுகிட்டே உட்காந்தா பொங்கி தின்னுகிட்டே இருக்க வேண்டியது, வேற வேலையே நடக்காது. அது அரசாங்கத்துடைய வேலை அல்ல. சரி, இப்ப என்னன்னா, நான் தர்மத்தை செய்யறேன், அறத்தை செய்யறேன்னு பொருளை எல்லாம் வாரி வீணாக்கிட்டா அப்புறம் கவர்மெண்ட் என்ன ஆகும்? இதுக்கு நேர்மாறா நம்ம கவர்மெண்டா என்ன பண்ணுது அந்த கூத்தியும் சொல்றேன் உங்களுக்கு. கஜானா காலியா போகுது, கையில காசு இல்ல. அப்ப என்ன பண்றது? உடனே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லாரும் உட்காடுறாங்க, ஏதாவது ஒரு வரியை போட்டு காசை உள்ள கொண்டாடணும், அப்பதான் கவர்மெண்ட் கஜானா நடத்த முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் வரி போட்டா ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. வரி போடாம ஜனங்க கிட்ட காசு வாங்கணும், என்ன பண்ணு? சாராய கடையை தர, அவன் காசு கொண்டா ஒழுங்கா கொடுத்துட்டு போடுவான், மாடி சத்தங்கத்தான் போடாம காசு கொண்டு கொடுத்துருவான், கவர்மெண்ட் கஜானா ரொம்பிடும் அப்படின்னா. இது என்னன்னா, சத்துணவு போட்டு புள்ளையையும் பிச்சைக்காரன் ஆக்கியாச்சு, சாராயத்தை கொடுத்து அப்பனையும் குடிகாரன் ஆக்கியாச்சு. அப்பனுக்கு சத்துணவு, புள்ளைக்கு சாராயம்னா அவன் எப்படி உருப்பிடுவான்? நம்ம ரெண்டும் தப்பு பண்ணிருக்கிறோம். என்னன்னா, நீங்கள் பொருள் பெற வேண்டும் என்று அறத்தை குடி தோண்டி புதைத்திருக்கிறோம், அறம் செய்கிறோம் என்று பொருளை வாரி வெளியில் கொட்டுகிறோம். ரெண்டையும் கரெக்டா மேனேஜ் பண்ணா ஒரு அரசு சரியா இருக்கும். இது நானா சொல்லல, மகாபாரதத்தில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தை. யோசிக்கும், ஒரு அரசு அறத்துக்காக பொருளை வீணாக்க கூடாது, பொருளுக்காக அறத்தை குழி தோண்டி புதைக்க கூடாது. ரெண்டும் சேர்ந்து கவனமா செய்ய வேண்டிய விஷயம். அதை நாரதர் கேட்டாராம் தருமர் கிட்ட, எப்படி பார்க்க உன்னுடைய கவர்மெண்ட்? தருமர் முழிச்சுக்கிட்டார், நல்லவேளை அந்த மாதிரி தவறெல்லாம் எங்கிட்ட நடக்கல அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், நான் மேலோகத்துக்கு போனேன், அங்க உங்க அப்பாவை பார்த்தேன், அங்க இருக்கிறார் உங்க அப்பா பாண்டு, அவர் எங்கிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சார். என்ன? என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்ல புகழோட இருக்கணும், அவர்கள் எல்லா பெருமையும் வர்றாப்புல ராஜசுயம் அப்படிங்கிற ஒரு வேள்வி, பெரிய வேள்வி, அந்த வேள்வி நடத்தணும், நான் ஆசைப்பட்டேன்னு என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படி. அந்த வேள்வி செய்யணும்னா எப்படி செய்யறது அப்படின்னு இவனுக்கு தெரியல. சரி, கண்ண பெருமான கலந்து ஆலோசி செய்யலாம் அப்படின்னு கண்ணனுக்கு தூது அனுப்பினா. கண்ணன் வந்தா, வந்த உடனே கேட்டான், நான் ராஜசுயம்னு ஒரு வேள்வி செய்யலாம்னு பாக்கிறேன், நீ என்ன சொல்ற, செய்யலாமா அப்படி? செய்யலாம், எனக்கே கூட அது மாதிரி நீ செய்யணும்னு ஒரு ஆசைதான். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி சில வேலையெல்லாம் இருக்கு. என்ன வேலை இருக்கு? ஒரு நாலஞ்சு ராஜாவை க்ளோஸ் பண்ணும். ஏ, ராஜாவெல்லாம் க்ளோஸ் பண்ணாம ராஜசுயம் செய்ய முடியாது? முடியாது. ஏன்னா ஜராசன்